வணக்கம் நண்பா. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கட்டைக்கல் பெண்ணாயோட வயசு வந்து 12 ஆகுது. பொதுவாக அந்த கட்டைக்கல் நாய்களுக்கு வயசு ரொம்ப அதிக காலம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வயசு வரைக்கும் வாழ்ந்த நாய்களை பார்த்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகமான வயசு உள்ள பெண்ணாய் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்களுக்கு 12 வயசு ஆகுது. இவங்க வந்து ஆந்திராவில் இருக்காங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற அண்ணன் ஒருத்தவங்க கரூர்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க ஆந்திராவில் வேலை பார்க்குறாங்க. இதுமாரி கட்டைக்கல் பெண்ணாய் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே குட்டி போடும்போது நாங்கள் ஒரு குட்டி 2, நாங்கள் 3 குட்டி எடுத்து வந்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பற்றின ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. சரி, அதை நான் அப்படியே நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த கட்டைக்கல் நாய் பற்றின ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு வீடியோ அனுப்புனாங்க. அதில் சில பகுதியை அப்படியே எடிட் பண்ணி இதில் நான் அப்படியே அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிறத அதில் ஷேர் பண்ணுறேன். அந்த நாய் சொன்னல, அந்த கருப்பு கலர் கட்டைக்கல் பெண்ணாய்க்கு வந்து வயசு 12 ஆகுது. போன வருஷம் வந்து இந்த குட்டியில் எடுத்துருக்காங்க. 3 குட்டியில் எடுத்து வந்திருக்காங்க. அதில் ஒரு குட்டி இறந்துட்டு மீதி 2 குட்டி அவங்க வளர்க்குறாங்க. 2 குட்டியில் வந்து அந்த பின்னாடி ப்ரௌன் பேட்சஸோட உள்ளது வந்து அவங்க வளர்க்குறாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ஸில் உள்ளதை அவங்க நண்பர்கிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க. அது வந்து ஆண்குட்டி. அவங்க விளையாடுறதுலாம் ஆரம்பத்துலேருந்து இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதை நமக்கு அனுப்பி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட கடைசியாக வந்து இந்த 1 வயசில் அந்த நாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கடைசியாக இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கட்டநாயகரை நம்மள்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, இது போல் கட்டைக்கால் ஆண்நாய் ஒன்று வேணும், ஆண்நாய் குட்டி ஒன்று வேணும் வளர்க்குறதுக்கு அப்படின்ட்டு. என் வீட்லேயும் ஒரு நாய் இருக்குது, அது கிராஸாக என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கவும் சரி உங்கள் வீட்டில் உள்ள நாயோட வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வீடியோ அனுப்புனாங்க. அப்புறம் அது வளர்ந்து இப்போ 1 வருஷத்தில் உள்ள வீடியோவும் அனுப்புனாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக அது கட்டநாயான்னு சரியாக தெரியல, தெரியாமல் தான் வளர்த்துருக்காங்க. ஒரு கிராஸ் பிளேடு அப்படின்னு நினச்சி தான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சது வந்து கட்டநாயினா ரொம்ப குட்டியாக இருக்கும், லென்த்து வராது, ஹைட் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் நல்ல லென்த்து வராது, லென்த் ரொம்ப ஷார்ட்டாக வரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல். ஆனால் இந்த நாய் பார்த்தோம்னா நல்ல லென்த்து. ஆக்சுவலாக நான் பார்த்த மேல் டாக்லேயே, கட்டைக்கால் மேல் டாக்லேயே நல்ல லென்த்துள்ள மேல் டாகு இவங்க வச்சுருக்கிறதா அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கும் நல்லா இதாகிட்டு நல்ல மேல் டாக. ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்குமே கொஞ்சம் வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும், ஏன்னா நிறையா கிராஸாகி வந்ததுனால. ஆனால் இவங்க வச்சுருக்கிறது ஒரு கட்டைக்கால், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டைக்கால் ஆண் நாய் தான். நல்ல ஒரு லென்த், அதாவது ஒரு நம்ம ஸ்ட்ரீட் டாக்ல பார்க்குறோம்ல அந்த அளவுக்கு அவங்க ஒரு லென்த்தும் ஒரு உயரமும் இருப்பாங்கல்ல, அதே சைஸில் கட்டையாக இருந்தால் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க பார்த்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதுதான் அவங்க வச்சுருக்க நாய். ஆக்சுவலாக இது அவங்க கட்ட நாயின்னு தெரியாமல் ஒரு 1 வீக் பிஃபோரு அந்த ஆண்மைத்தன்மையை இறக்க வச்சுட்டாங்க. அந்த கசை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டாங்க அவங்க கட்ட நாயின்னு தெரியாமல். அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அக்கா தெரியாமல் பண்ணிட்டேன் போது. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்மள்ட்ட ஏன்ட்டு அவங்க கட்டக்குட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நிறைய மக்களுக்கு கட்ட நாய் எப்படி இருக்கும், அந்த கட்டக்குட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால தான் நம்ம சேனல்லையும் இந்த கட்ட நாய்க்குட்டி பிறந்த உடனே அதுக்கும் தெரிநாய்க்குள்ள வித்தியாசம் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவசரப்பட்டு இதுமாரி ஆண்மைத்தன்மை இலக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நீங்கள் இதே வளர்த்துங்க, இதே நல்ல கார்டிங் உள்ள நாய் தான் சொல்லி பேசியிருக்கோம். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அது வீட்டில் வெளியில் யாரும் வந்தால் அந்தளவு குழைக்க மாட்டேது, ஆரம்பத்தில் வீட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்தாங்க அதனால் பழகிட்டு அப்படின்னு. இவங்களுக்கு நேச்சுரல் அதுதான், ஏன்னா மக்கள் யார் யார் தொடர்ந்து வராங்களோ அவங்களை பார்த்து நாய்கள் பழகிடும், அது வழக்கமாக தான் இருக்கும். மற்றபடி அனிமலுக்கு ரசெல்லாம் அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணாங்க. ஆந்திராவில் உள்ள அந்த நாய் வந்து இப்போ குட்டி போட போதுன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப கால் பண்ணி கேட்டு சொன்னாங்க, ஒரு குட்டி பிடிச்சி அந்த குட்டியும் இறந்துட்டு சொன்னாங்க. 12 வயசுலேயும் அந்த நாய் வந்து மேட் பண்ணி இன்னும் குட்டி போட்டுருக்கு, அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கட்டநாய் சம்பந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கும்போது இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து இந்த கட்டநாய் வச்சுருக்கவங்களாம் அடிக்கடி நம்மள ஒரு கிளப்பாக ஒரு செட் ஆகிறாங்க. நிறைய பேர் இப்போ நிறைய பேர் பார்த்து பேசுகிறாங்க, இது போய் எங்கள்கிட்ட நாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுபோல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்கள்கிட்ட நாய் இருந்தாலும் நம்மகிட்ட ஷேர் பண்ணி தகவலை தெரிவிச்சுக்கலாம். இப்படி தெரிவிக்கிறது மூலமாக என்ன நன்மை நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு பெண்ணாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக இப்போ வெளியில் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஏதாச்சும் ஆண் நாய் இருந்ததுன்னா இப்போ நம்மளாலேயே அதை தெரிவித்து அந்த உங்கள் மேட்டிங் டயத்தில் அதை நம்ம சொல்ல முடியும். இல்லை உங்கள்கிட்ட ஆண் நாய் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஃபீமேல் டாக் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த மேட்டிங் சம்மந்தமாக சொல்ல முடியும். இது மூலமாக இவங்க இனத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பொதுத்தளத்தில் இருக்கும்போது தான் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வருது எங்கெங்கே நாய் இருக்குது என்னன்ட்டு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதனால் பார்ப்போம். தொடர்ந்து இது போல் கட்டணம் இருக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது.